ஆக்டர்ஸ் ஹீரோவாக நடிக்கிறது இப்போதைய ட்ரெண்டு. நல்லா தான் டைரக்ட் பண்ணி நல்ல லெவலில் தான் இருப்பாங்க, அப்புறம் எதுக்கு திடீர்னு ஹீரோ ஆகுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது இல்லை. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஜி சூர்யா. நல்ல டைரக்டர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆக்டிங்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அவரோட படங்கள், ஆக்டிங் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இசைப்படம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மூவியில் கேமராவை ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அவர் தான். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக், சாங்ஸ்னு எல்லாத்தையும் அவரே பண்ணார். ஆனால் படம் அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகலை. இருந்தாலும் தன்னோட அடுத்த முயற்சியாக இறைவி படத்தில் நடித்தார். அதில் அவரோட ஆக்டிங் பற்றி ரொம்ப பெருமையாக பரவலாக பேசப்பட்டது. அதன் காரணமாக அவருக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரே நேரத்தில் மகேஷ் பாபு நடிக்கிற ஸ்பைடர் படத்துலையும் விஜய் அவர்கள் நடிக்கிற மர்சல் படத்துலையும் வில்லனாக நடிக்கிறாரு எஸ்ஜி சூர்யா. இதில் சில இடங்களில் அவரோட நடிப்பு ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்னு மற்றவங்க கிண்டல் செய்கிறாங்க, அதை அவரும் ஒத்துக்கிறாரு. அதோட எஸ்ஜி சூர்யா இதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. ஒரு இயக்குனராக இருந்துட்டு நடிக்க வந்ததால் உண்டாகிற பிரச்சனை இது. என் அக்கா கணவர் கூட அந்த படத்தில் நடிக்க எவ்வளோ சம்பளம் வாங்கினு ஒரு குறிப்பிட்ட படத்தை பற்றி கேட்டார். நானும் சம்பளத்தை சொன்னேன். அப்போது அந்த சம்பளத்துக்கு மட்டும் நடிக்க வேண்டியது தானே, ஏன் அதுக்கு மேலேயும் நடிக்கிறேன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. நானும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிட்டே வரேன்னு சொல்லியிருக்காரு எஸ்ஜி சூர்யா. இனிமேலாவது கொடுத்த காசுக்கு மேலே நடிக்காமல் இருப்பாரான்னு பார்க்கலாம்.